கமல்ஹாசனே, உன்னிடம் அன்பை பற்றி பேசுவதா? ஆனாலும் பார் கமல்ஹாசா, நீ என்னதான் அன்பே சிவம் என்றாலும் உன்னை பார்ப்பான் என்றும் பிஜேபியின் பி டீம் என்றும் மக்களிடம் டிஃபால்ட் டிசைன் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீம் கிரியேட்டர்களின் மூலம். நீ அமர்ந்திருந்த வேட்பாளர் நேர்காணல் புகைப்படத்தை பார்த்துவிட்டு பார்ப்பன கும்பலின் பித்தலாட்டம் என்கிறான் மெத்த படித்த என் நண்பன் ஒருவன். தகுதியுடையவர்கள் மக்கள் நீதி மையம் உறுப்பினர்களாக இல்லாவிட்டாலும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்தாயே, இந்த ஜனநாயகம் வேற எந்த கட்சியிலாவது சாத்தியமாகுமா? கமிலா நாசர், துணைத் தலைவர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் அங்கு அமர்ந்திருந்த சில ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பார்ப்பனர்களா என்ன? நாசர், இசையமைப்பாளர் ஜிப்ரான், தமிழறிஞர் தோ பரமசிவம், கு ஞான சம்பந்தன் என திறமையாளர்களை தேடிப்போய் அங்கீகாரம் அளிப்பவன் என் கமல் என்று எப்படி புரிய வைப்பேன் என்று கனிமொழி பேட்டியளித்தார். வாரிசு என்பதற்காக திறமைகள் நிராகரிக்கப்படக்கூடாது என்றார். சரிதான், அப்படி பார்க்கையில் பார்ப்பான் என்பதற்காக திறமையாளர்களை உடன் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது அநீதி அல்லவா? கமல்ஹாசா, நீ குடியிருக்கும் வீட்டை அடமானம் வைத்து கட்சி நடத்துவதை அறிந்தேன். அப்படிப்பட்ட உன்னை அரசியல் அனாதை என்றும் அரசியல் அரைவைக்காடு எனவும் எழுதியது முரசொலி பத்திரிகை. ரயிலுக்கு காசு இல்லாமல் திருக்குவளை என்ற சிறிய ஊரில் இருந்து வந்த இளைஞனை அவன் ஜமீனா அனாதையா என பார்க்காமல் திறமைக்கு மட்டுமே அங்கீகாரம் கொடுத்து நாட்டையும் கொடுத்தன முன்னோர்கள் அனாதைகள்தான். வழக்கறிஞரின் மகனாக பிறந்து உன் தொழிலை காதலித்து இன்று வீட்டை விட்டு கட்சி நடத்தும் நீ அனாதைதானே? வரிசையாக படங்கள் தோற்றாலும் எமி ஜாக்சன், நயன்தாரா, தமனா, காஜல் அகர்வால் என உச்ச ஹீரோயின்களோடு மட்டுமே நடிக்கும் அளவுக்கு பணம் வைத்திருக்கும் அவர்கள் ஜமீன்கள் தானே? நீ வீட்டை இழந்து நடுத்தருவில் நின்றாலும் உனக்கு தோல் கொடுக்க உன் மகள்கள் இருக்கிறார்களே. பெண் சுதந்திரம் பேச்சில் மட்டுமே என இருக்கும் போலி போராளிகளுக்கு மத்தியில் செயலில் காட்டும் நீ அனாதைதான், அரைவேக்காடுதான். வாரிசு என்பதாலேயே வேட்பாளர்களான 10க்கும் மேற்பட்ட உடன்பிறப்புகள் அந்த பிள்ளைகளை தனியாக ஒரு மாதம் வாழச் சொல்லட்டும், பட்டினி கிடந்து இறந்து போவார்கள். உன் பிள்ளைகளை அப்படியா உருவாக்கி வைத்திருக்கிறாய்? சாதியால் பிளவுபட்டு கிடந்த நம்மை தங்களின் சுயலாபத்திற்காக இன்று மதத்தாலும் பிளவுபடுத்தி அப்பாவிகளை மோதவிட்டு கால்நடைகளின் கழிவுகளை புனிதப்படுத்தி மனிதர்களின் இரத்தத்தை துச்சமாக நினைக்கும் பயங்கரவாதம் ஒரு பக்கம். இந்த மாதம் மார்ச் 4ஆம் தேதி 2 வாரங்களுக்கு முன்பு ஐஸ்லாந்து பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் மதங்களை எதனுடன் ஒப்பிட்டார்கள் தெரியுமா? அணுகுண்டுகள், விஷ வாயுக்கள், கொத்து கொத்தாக அழிக்கும் விஷக்கிருமிகள் இவற்றோடு ஒப்பிட்டிருக்கிறார்கள். அந்த மதங்களின் பட்டியலில் கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஹிந்துயிசம், ஜூடாயிசம் மற்றும் புத்திசம் என பட்டியல் நீள்கிறது. பிள்ளைகளை படிக்க வைக்க கடன்பட்டு எதிர்பாரா மருத்துவ செலவுகளால் வாழ்நாள் முழுவதும் வட்டி கட்டும் 1000 மனிதர்களை தினமும் பார்க்கிறேன். கல்வி தந்தைகளிடம் இருந்தும் கார்ப்பரேட் சங்கிலி தொடர் மருத்துவ வியாபாரிகளிடமிருந்தும் தப்பித்து ஒரு சுமாரான வாழ்வு வாழ்வதே பல கோடி மக்களின் கனவு. ஒரு நேர்மையான அரசியலை நடத்த உன் போன்றவர்கள் வந்தாலும்
இந்த கும்பல் விழாது. மகா கலைஞனே, என் அன்பு கமல்ஹாசனே, கொலைகார கும்பலின் நடுவில் நிற்கின்றாய். கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்து கையா.